வணக்கம். மலேசியாவில் பல ஆண்டு காலமாக இந்து ஆலயங்கள் தகர்க்கப்பட்டு வருவது இந்துக்களுக்கிடையே பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்துவது மட்டுமின்றி நாட்டு மக்களிடையே இன வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இதன் தொடர்பாக கோலாலம்பூர் தலைநகரில் உள்ள அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக முஸ்லிம் அல்லாதவரின் 115 வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டுள்ளதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் எட்மன் சந்தாரா தெரிவித்தார். இவற்றில் 8 இந்து ஆலயங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிலப்பட்டா கிடைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில இந்து ஆலயங்களுக்கு மாற்று நிலங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக எட்மன் சந்தாரா தெரிவித்தார். மலேசியாவில் சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆனாலும் மலேசியாவால் தமிழர்களின் பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் தான் இருக்கிறது. இந்நிலையில் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் சந்தியாகோ நிருபர்களின் சந்திப்பு கூட்டத்தில் தெரிவித்தது, ஆண்டுகள் பல கடந்தாலும் இந்நாட்டில் வாழும் இந்தியர்களின் மத்தியில் காணப்படும் வறுமை பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை எனவும் இப்பிரச்சினை இன ரீதியாக அணுகுவதாலே அதற்கு நல்லதோர் தீர்வு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என சார்ஸ் சந்தியாகோ கூறியுள்ளார். நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் இன ரீதியாகவே மக்கள் நலனில் அக்கறை காட்டுகின்றனர். இந்நிலை மாற வேண்டும் எனவும் தற்போது பெரிகாத்தான் நேஷனல் அரசாங்கத்தால் மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கும் மக்களின் வறுமையை தொடைத்தொழிப்பதற்காக 2017 வரையப்பட்ட இந்தியர் பெருந்திட்டம் முன்னாள் பிரதமர் நஜிப் காலத்திலேயே செயல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எதுவும் செயல்பாட்டுக்கு வராத நிலையில் அந்த பெருந்திட்டம் இன்னும் நிலுவையிலேயே இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். பட்டவன் பாகான் அஜாம் பகுதியிலிருந்து செல்லும் 13வது கிலோமீட்டர் இடைப்பட்ட சாலையில் வாகன விபத்தில் கணவன் மனைவி இருவர் உடலில் பலத்த காயமடைந்தனர். சம்பவத்தன்று 8:20 இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் மோட்டார் சைக்கிள் ஓட்டி வந்தவர் வேக கட்டுப்பாட்டினை இழந்து எதிரே வந்த காரின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதால் டொயோட்டா கொரோலா ஆல்டிஸ் ஹோண்டா சிட்டி மோட்டார் சைக்கிள் ஆகிய வாகனங்கள் பலத்த சேதமடைந்ததாக வட செப்ராங்ப்ராய் மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் சைனி முகமது நூர் தெரிவித்தார். இந்த விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனவும் காரில் பயணம் செய்தவர்கள் உடலில் ஏற்பட்ட காயத்தினால் செப்ராங் ஜெயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவில் வரும் ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் டிஏபி தேர்தலில் மத்திய செயலவை பதவிக்கு போட்டியிடவிருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் லிம் கிட் சியாங் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் பல்வேறு இனத்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். மலேசியர்களின் நலனுக்காக தமது வாழ்க்கையினை 55 அர்ப்பணித்துள்ளேன் என்றார். ஆகவே கட்சி தாம் தோற்றாலும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் மலேசியர்களுக்கு டிஏபி கட்சி என்றுமே தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று லிம் கிட் சியாங் கூறினார். ரமலான் பண்டிகையினை முன்னிட்டு மலேசியாவில் கோழி இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளது. அதே வேளையில் 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை 10 வெள்ளி வரை உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படும் கருத்தை உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தா லிங்கி மறுத்துள்ளார். சந்தையில் கோழி இறைச்சியின் விலை சற்று அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் 10 வெள்ளி வரை உயரவில்லை எனவும் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் கையிருப்பு தொடர்பாக தமது அமைச்சு இவ்விவகாரம் தொடர்பில் முடிவு செய்யும் என்றார் அவர். பெரிகாத்தான் அரசாங்க கூட்டணியில் தம்மை இணைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கவும் மற்றும் பல்வேறு நீதிமன்ற விசாரணைகள் எதிர்நோக்கி இருப்பவர்களுடன் தம்மால் ஒத்துழைக்க முடியாது என்றார் அவர். இப்போ தம்போன் பகுதியில் உள்ள தாமான் பிற்படுவான் குடியிருப்பு வீட்டில் இந்திய பெண் ஒருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கொலை செய்யப்பட்ட பெண்ணிற்கு 6 மற்றும் 8 வயதுடைய 2 பிள்ளைகள் இருப்பதாக விசாரணையில் தெரிய வருகிறது. சம்பவத்தன்று 8:40 அளவில் நடந்திருக்கலாம் எனவும் மரணமடைந்த பெண்ணின் காதலன் என நம்பப்படும் 31 கிருஷ்ணா என்ற ஆடவர் அந்த பெண்ணை கூர்மையான ஆயுதம் கொண்டு தாக்கியதாக காவல்துறையினரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருவதாக பேரா குற்றப்புலனாய்வுத்துறை தலைவர் அனுவார் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக அந்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இஸ்லாமியர்களின் ரமலான் பண்டிகையான நோன்பு திருநாளினை முன்னிட்டு புத்ராஜயா பகுதியில் மாலை நேர சாலை ஓர உணவு கடைகள் போடப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதமர் முஹிடின் யாசின் நேற்று அந்த சந்தைக்கு திடீரென நேரில் சென்று மக்களோடு மக்களாக பார்வையிட்டார்.
பின்னர் அங்கு விற்பனை செய்யும் உணவு பதார்த்தங்கள் வாங்கினார். பின்னர் வியாபாரிகள் மற்றும் மக்கள் அனைவரையும் சந்தித்து கோவிட் தொடர்பாக சுகாதார விதிமுறைகளை அனைவரும் கடைபிடிக்குமாறு வலியுறுத்தினார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.